வணக்கம். எளிமைப்படுத்தப்பட்ட குயம் கணக்கீடு பகுதி 5, இதுவே இந்த வால்யூமின் கடைசி பகுதி. இந்த காணொளியில் குய கணினியின் செயல் நிரலாக்கம் பார்ப்போம், மற்றும் நாம் இதுவரை பார்த்ததின் ஒரு சுருக்கத்தையும் பார்த்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நமக்கு ஒரு குவாண்டம் கணினியின் மென்பொருள் வேண்டும். வன்பொருள் நிறுவனங்கள் மற்றும் சில கிளவுட் சேவை நிறுவனங்கள் குவாண்டம் கணினி இல்லை சிமுலேட்டர்கள் பணிபுரிய ஒரு அக்சஸ் மற்றும் நூலகங்கள் கருவிகள் எல்லாம் கொடுக்கிறார்கள், எல்லாம் இலவசமாக கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் சில மென்பொருள்களில் அவர்கள் கொடுத்த சில மென்பொருள்களை இங்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஐபிஎம் குவிஸ் கிட் அவர்கள் 2 முறையில் நாம் கணினியை இயக்க முடியும். சர்க்கியூட் கம்போசர், பைத்தான், ஜூபிட்டர் நோட்புக், இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கூகுள் சர்க், ரிகெட்டி, ஃபாரஸ்ட், மைக்ரோசாஃப்ட் ஷூர் குவாண்டம், டி வேவ்லி, சிறிது காலத்துக்கு முன்பு அமேசானும் கொடுத்திருக்கிறார்கள், பிராக்கெட் என்று. இன்னொன்று வந்து மிக சிமுலேட்டர் மற்றும் என்று உங்களுக்கு வேகமாக பண்ண வேண்டும் என்றால் இதுவும் ஒரு நல்ல இணையதளம், அங்கு நீங்கள் போய் எளிதாக நீங்கள் வேறு வேறு ட்ரை செய்யலாம், சரியா? பட் இந்த வீடியோவில் நாம் ஐபிஎம் கொடுப்பதை உபயோகிப்போம். இது எல்லாமே நல்லது தான். உங்களுக்கு எது உபயோகம் எளிதாக இருக்கிறதோ, எது நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கிறவர்களோ அதை உபயோகங்கள். நாம் இப்பொழுது ஐபிஎம் குவிஸ்கிட் பார்ப்போம். ஸோ அவர்களுடைய இணையதளத்திற்கு நாம் செல்கிறோம் இப்பொழுது. இதோ வந்துவிட்டோம். ஸோ இங்கு பார்த்தீர்கள் என்றால் கெட் ஸ்டார்டட் என்று ஒரு பட்டன் இருக்கிறது. இங்கு இதை நீங்கள் கிளிக் செய்யும்போது இது உங்களுக்கு எப்படி சாஃப்ட்வேரை லோட் பண்ண வேண்டும், எப்படி நீங்கள் ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ண வேண்டும் என்று எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். நான் இதை ஏற்கனவே செய்து விட்டதால் நான் இங்கு போகாமல் அதற்கு பதிலாக ஐபிஎம் குவாண்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போவோம், சரியா? இங்கு வந்து விட்டோம். இங்கு ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வந்து ஐபிஎம் குவாண்டம் சிமுலேட்டரில் வேலை செய்ய போகிறோம். ஸோ முன்பே கூறியது போல் 2 முறை இருக்கிறது. முதலில் சர்க்கியூட் கம்போசர் போவோம். ஸோ சர்க்கியூட் கம்போசர் இங்கே பார்த்தீர்களால் இங்கு 4 விண்டோக்கள் இருக்கிறது. இங்கு தான் நம்மளுடைய வன்பொருளை எழுதுவோம். இங்கே ஏதோ குழப்பி இருக்கிறது. ஓகே, பார்க்கலாம். இங்கு மேலும் இப்பொழுது தெளிவாக இருக்கிறது. ஒன்று பக் இருக்கிறது, ஐபிஎம்க்கு கூற வேண்டும். இப்பொழுது தெளிவாக இருக்கிறது அல்லவா? 3 கியூபிட்கள் கொடுத்திருக்கிறார்கள், 3 கிளாசிக்கல் பிட் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதன் நிலை என்ன என்று பார்ப்போமா? எல்லாமே 0 இருக்கிறது. முன்பே கூறியது போல் கியூபிட்கள் ஆரம்பத்தில் எல்லா கணினியிலும் 0 நிலையில் இருக்கின்றது இதுவரை. ஸோ இதை நாம் 0000 என்று அளவிடுவதற்கு அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன என்றால் 100%, 1, சரியா? அதே இதை பிளாக்ஸ்பியர் மாதிரி ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். சில வேலைகளில் குழப்பமடையும், பட் நாம் முக்கியமாக இதை இரண்டிலும் பார்க்கலாம். பட் இது நமக்கு மிக தெளிவாக இருக்கும். இங்கு நாம் என்ன பண்ணுகிறோமோ அதனுடைய மென்பொருள் இங்கு வந்துவிடும். இங்கு எழுதினால் இங்கு போகும். ஸோ அது நம்மளுடைய வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக ஐபிஎம் அவர்கள் நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 2 கியூபிட்டுகள் மட்டும் வைத்து பார்ப்போம், சரியா? 3 கியூபிட்டுகள் வேண்டாம். ஸோ ஒன்றை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுவிட்டோம். இப்பொழுது 2 கியூபிட்டுகள் இருக்கின்றன. ஸோ நம்மளுடைய ஃபேமஸ் ஹடமார்ட் கேட்டை கொண்டு வருவோம். அப்பொழுது தான் சூப்பர் பொசிஷன் என்றால் என்ன என்று தெரியும் உங்களுக்கு. ஸோ சூப்பர் பொசிஷன் என்றால் ஒரு இது இங்கே 2 கியூபிட்டுகள் இருந்தது, 1 அங்கே இருக்கிறது, அதாவது இந்த கியூபிட்டில் அப்படியே இருக்கிறது. இந்த கியூபிட்டை தூக்கி சூப்பர் பொசிஷனில் போட்டு விட்டோம், அதாவது 0.5 வாய்ப்பு இருக்கிறது, 1 வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் என்பது Q0 பிட். Q0 பிட்டுக்கு 0 வாய்ப்பு இருக்கிறது, 1 வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் Q1 பிட்டுக்கு 0 மட்டுமே இருக்கிறது எப்பொழுதும். ஸோ இதற்கு வாய்ப்பு 2 நிலை இருக்கிறது. அவ்வளோ 2 வாய்ப்பு என்ன? 50%.
சரியா? முதலில் எல்லாமே பூஜ்ஜியத்தில் 100% இருந்தது, இப்பொழுது 0001. இப்பொழுது ஒரு நாட் கேட்டை போட்டு பார்ப்போம் என்ன ஆகிறது என்று. என்ன ஆகும்? இப்பொழுது Q1 1 1 என்ற நிலையான நிலை இருக்கிறது, இங்கு உள்டா ஆகிவிட்டது. இது வந்து 0 1 என்ற இரண்டு நிலைகளில் ஒன்றை எடுத்துக்கொள்ளும், சரியா? இதுவும் 50-50%. இப்பொழுது நாம் இரண்டையும் ஸ்வாப் பண்ணுவோமா? 1 0 1 1 என்ன ஆகும் ஸ்வாப் பண்ணும்போது? 0 1 1 1 இதை ஸ்வாப் பண்ணி இது உபயோகம் இல்லை. புரிந்ததா? எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்கள். குவாண்டம் கம்ப்யூட்டர் வித் தியரி கொஞ்சம் கடினம், பட் நீங்கள் இதில் வேலை பார்ப்பது மிக மிக எளிது, சரியா? இதே மாதிரி நிறைய கேட்டுகள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு கேட்டையும் அழகாக அவர்கள் டாக்குமெண்டேஷன், இப்போ குவிஸ் கேட் டாக்குமெண்டேஷன் சைட் நீங்கள் போகின்றால் ஒவ்வொரு கேட்டும் என்ன ஆகிறது, அதனுடைய யூனிட்ரி மேட்ரிக்ஸ் என்ன, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லாம் அழகாக கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்பாக ஏதாவது கேட்டை நீங்கள் சேர்க்கலாம் இதில் இங்கு, அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார்கள். இப்பொழுது நாம் கோடு வழியாக பார்ப்போம். நம்ம ஒரு பைத்தான் கோடு எழுதுவோம். கொஞ்ச நேரமாகும். வந்துவிட்டது. முதலில் டிஜே அல்காரிதம் பார்ப்பதற்கு முன்பு ஹடமாட் கேட் வந்து சிறிய ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்பொழுது நம் ப்ரோக்ராமை அது லோட் பண்ணுகிறது. எனக்கு அது ஏற்கனவே நான் அங்கு சேமித்து வைத்துள்ளேன். அதை இப்பொழுது அது லோட் பண்ணுகிறது. இது பைத்தான். இது நீங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீர்கள், பைத்தான் ஜூபிட்டர் நோட்புக். ஸோ இங்கு பைத்தான் கோடில் நாம் எப்பொழுதும் என்ன பண்ணுவோம், லைப்ரரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம் அல்லவா? அதே மாதிரி இங்கும் பண்ண வேண்டும். இதில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு லைப்ரரியும் அழகாக விவரித்துள்ளார்கள் அவர்கள் டாக்குமெண்டேஷன் சைட்டில். ஸோ நாம் இப்பொழுது சிம்பிளி நான் அது காப்பி பண்ணியிருந்தேன் இன்னொரு எடுத்துக்காட்டிலிருந்து. நீங்களும் அவ்வாறு செய்யலாம், இல்லை நீங்கள் பறித்து புரிந்து தேவையானதை மட்டும் இங்கு போட்டுக்கொள்ளலாம். இது போட்ட பிறகு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இரண்டு முறைகள் இருக்குது. கண்ட்ரோல்டு என்டர், இல்லாவிடில் இதை ப்ரெஸ் பண்ண வேண்டும், ரன் பட்டனை. நான் கண்ட்ரோல் என்டை ப்ரெஸ் பண்ணுகிறேன் இந்த செல்லில். ஸோ இந்த செல் ரன் ஆகி கொண்டு இருக்கிறது. இது நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி கொடுக்கும். முதல் முறை கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதற்கப்புறம் எல்லா செல்லையும் வேகமாக அது எக்ஸிக்யூட் பண்ணும். இது பண்ணிவிட்டது. இப்பொழுது நம் சர்க்கியூட் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் என்ன பேர் வேண்டாலும் கொடுத்துக்கொண்டெல்லாம், மை சர்க்கியூட், யுவர் சர்க்கியூட் என்று. இது குவாண்டம் சர்க்கியூட், அவர்கள் கொடுத்த ஃபங்க்ஷன். இங்கே என்ன சொல்கிறோம் என்றால், 2 qubit வேண்டும் எனக்கு, 2 classical bit வேண்டும் என்று. ஸோ 2 qubit கொடுக்கறதுக்கு 2 classical bit, இது இங்கு 2 இருக்கிறது. அப்புறமாக என் சர்க்கியூட்டில் ஒரு ஹடமாட் கேட்டை ஆட் பண்ண வேண்டும். எங்கே ஆட் பண்ண வேண்டும்? Q0 ஆட் பண்ண வேண்டும். ஆட் ஆகிடுச்சு. அப்புறம் என்னுடைய சர்க்கியூட்டை நான் மெசர் பண்ண வேண்டும். எப்படி மெசர் பண்ண வேண்டும்? என்னுடைய ஜீரோவை கிளாசிக் கியூபிட் ஜீரோவை கிளாசிக்கல் ஜீரோவிலும், கியூபிட் 1 கிளாசிக்கல் 1 மெசர் பண்ணுங்கள். அப்புறமாக அது எப்படி இருக்கு என்று நான் பார்க்க வேண்டும். அப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணினா, இது ஏற்கனவே ஒரு முறை எக்ஸிக்யூட் பண்ணேன், அதனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கும் எளிதாக இருக்கிறது அல்லவா? அப்புறமாக இப்பொழுது ரன் பண்ண வேண்டும். பொதுவாக இது சிமுலேட்டரில் முதலில் ரன் பண்ணுங்கள். இதெல்லாம் என்ன ஒன்று உதவாத ப்ரோக்ராம் அல்லவா நமக்கு தெரிவதற்காக. இதற்காக நான் போய் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரை எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயில் உள்ளதை போய் அதனுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஸோ இப்பொழுது நாம் இதை எங்கு ரன் பண்ண வேண்டும் இங்கு நாம் கூற வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் மாறிவிடும். நிறைய குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை ஒவ்வொன்றாக பார்த்து அதை எதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் குறையாக இருக்கிறதோ அதை நீங்கள் கூப்பிடலாம், சரியா? அப்புறமாக இது எத்தனை முறை ரன் பண்ண வேண்டும் என்றும் சொல்லலாம். அப்புறம் வருகின்ற ரிசல்ட்டை நாம் ஹிஸ்டோகிராம் பண்ணுகிறோம், சரியா? இதை இப்பொழுது இங்கு விடைகள் தெரிகிறது. ஏற்கனவே நான் ஒரு முறை ரன் பண்ணியிருக்கிறால் இருக்கிறது, இல்லாவிடில் இது பிளாங்காக இருக்கும் இந்த செல். ஸோ அப்பொழுது ரன் பண்ணும்போது மட்டும் விடை வரும். இது பார்த்தீர்கள் என்றால் 0.5 வர வேண்டும்.
சரியா? ஆனால் இது அந்த ரேண்டம்னஸை கூட அந்த சிமுலேட்டரில் கொண்டு வந்து விட்டார்கள். இந்த ரேண்டம்னஸ் ஆக்சுவலாகி குவாண்டம் கணினியில் இருக்கும். முன்பே பார்த்தோம் அல்வா, அது என்டாங்கிள்மெண்ட் போய்விட்டாலோ இல்லை வேறு எதுவும் சூழ்நிலை சரியில்லை என்றால் அந்த கியூபிட்டின் நிலை தவறிவிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரேண்டம்னஸ் வரும். பட் அதே இது சிமுலேட்டரிலும் பண்ணியிருக்கிறார்கள். நம் இன்னொரு முறை நம்ம ரன் பண்ணுவோம், என்ன ஆகிறது என்று பார்த்து. இப்பொழுது கொஞ்சம் பெட்டர், சரியில்லை இப்பொழுது, இப்பொழுது கொஞ்சம் பெட்டர். இது இது அதுக்கும் இது கொஞ்சம் பெட்டர் ஆகிறது. 5.508498, அதாவது நம் 5.5 வர வேண்டும் தியரிட்டிக்கலாக, பட் அது கிடைப்பது கஷ்டம். சரியா? இப்பொழுது விடையை பிளாக் ஸ்பியரில் பார்ப்போம். ஸோ என்ன விடை வர வேண்டும்? கியூபிட் 0 சில நேரங்களில் ஒன்றாகவும் சில நேரங்களில் பூஜ்ஜியத்திலும் இருக்க வேண்டும். அதே இது Q1 எப்பொழுதும் பூஜ்ஜியத்தில் இருக்க வேண்டும். பார்க்கிறதா, முதல் ரன் பண்ணலாம், அப்புறம் என்ன ஆகிறது என்று பார்ப்போம். ஸோ கியூபிட் 1 எப்பொழுதும் பூஜ்ஜியத்தில் இருக்க வேண்டும். கியூபிட் 0 சில நேரங்களில் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் ஒன்றாக இருக்கும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இப்பொழுதும் 0. இன்னொரு முறை ரன் பண்ணுவோம். 0. ஓ அப்பாடா, நமக்கு வந்துவிட்டது 1 நிலை. இந்த மாதிரி நீங்கள் வந்து 1000 முறை பண்ணியிருக்கிறீர்கள் என்றால் ஆல்மோஸ்ட் 50% பூஜ்ஜியத்திலும் 50% 1 இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. சரியா? எவ்வளவு எளிதாக இருக்கிறது இது புரிவதற்கு. இப்பொழுது நம்ம அல்காரிதமே ரன் பண்ணலாம். சரியா? ஸோ திரும்ப நான் அங்கு போகிறேன். போய் ஆல்ரெடி நான் அல்காரிதத்தை எழுதி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நாம் குறிப்பிடலாம். லோட் பண்ணுகிறது, வந்துவிட்டது. இதோ. ஸோ முன்பே கூறியது போல் நமக்கு தேவையான லைப்ரரியும் தேவையான ஃபங்க்ஷன்களையும் இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில் லோட் பண்ணுங்கள். ரன் பண்ணுவோம். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துருவிடும். கொஞ்சம் நேரம் அதிகமாகத்தான் எடுத்துக்கொள்கிறது. என்னுடைய நெட்வொர்க் பரவாயில்லை, முழுவதுமாக இருக்கிறது. இருந்தால் அவன் வந்துவிட்டதை விட. சரியா? இப்பொழுது நாம் பேலன்ஸ்டு ஒராக்கிளை பில்டு பண்ணுவோம். ஸோ நாம் கூறுகிறோம், நாம் 2 கியூபிட்டுகளை உபயோகிக்கப் போகிறோம் என்று. பேலன்ஸ்டு ஒராக்கிள் என்று அதற்கு பெயர் கொடுக்கிறோம். ஸோ அதற்கு நமக்கு கிளாசிக்கல் பிட் வேண்டாம், குவாண்டம் பிட் மட்டும் போதும். குவாண்டம் பிட்டு 3 வேணும். வந்து ஆன்சிலா பிட் வேண்டும் அல்லவா, டம்மி பீஸ் கருவேப்பிலை பிட். ஸோ அதுக்காக N+1 என்றாக்கிறோம். ஸோ நமக்கு வேண்டிய டேட்டா பிட்ஸ் 0 0. இது நீங்கள் எது என்ன வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். விடையில் வேறு ஒரு பெரிய மாற்றம் என்றும் இருக்காது. பேலன்ஸ்டு ஒராக்கிள் பேரியர், இது வந்து நமக்கு ஒரு பேரியர் இருந்தால் இது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன பண்ணுகிறோம், கியூபிட்டின் ரேஞ்ச் பேலன்ஸ்டு ஒராக்கிள் C0 கேட்டை அப்ளை பண்ணுகிறோம். 2 வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்புறம் இன்னொரு பேரியரை போட்டு பேலன்ஸ்டு ஒராக்கிள் ட்ரா என்று கொடுத்தால் இது வந்துவிடும். இது ஏற்கனவே நான் ஒரு முறை பண்ணியிருப்பதால் இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எனக்கும் எளிதாக இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு. இப்பொழுது இந்த சர்க்கியூட் ரியலாக ஒர்க் ஆகுதா என்று நாம் பார்ப்போமா. அதுக்கு நான் வந்து டெஸ்ட் சர்க்கியூட் பில்டு பண்ணியிருக்கிறேன். ஸோ டெஸ்ட் சர்க்கியூட்டில் பார்த்தீர்கள் என்றால் முதலில் இது 2 1 1 வைக்கிறேன். அப்பொழுது நாம் விடையை இங்கு பார்க்க வேண்டும். இங்கு என்ன இதை மாற்றி மாற்றி இங்கு விடை என்ன ஆகிறது என்று பார்ப்போம். இது கருவேப்பிலை பிட், ஆன்சிலா பிட் எப்பொழுதும் 1 இருக்க வேண்டும் அல்லவா. அதுதான், இது ஒரு நாட் கேட் போட்டிருக்கிறேன். இப்பொழுது 3 நாட் கேட் போட்டிருக்கிறேன். இந்த சர்க்கியூட்டையும் நான் போட்ட சர்க்கியூட்டையும் பேலன்ஸ்டு ஒராக்கிள் சர்க்கியூட்டையும் சேர்க்கிறேன் இங்கு. அதுதான் சேர்த்துவிட்டு அப்புறமாக நான் மெசர் பண்ண வேண்டும். நமக்கு தேவையானது இதுதான். வந்துவிட்டது. இப்பொழுது நாம் ப்ரோக்ராமை ரன் பண்ண வேண்டும். ரன் பண்ணி நாம் பிளாக் ஸ்பியரில் பார்க்கிறோம். அகைன் சிமுலேட்டரில் ரன் பண்ணுகிறேன். 1024 முறை பண்ணுகிறேன். நீங்கள் எத்தனை முறை வேண்டாலும் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள் என்ன ஆகிறது. 1 1 1 இருக்கும்போது 1 1 1 இருக்கிறது. இதே இது இப்பொழுது நாம் மாற்றலாம்.
எப்படி மாற்றுவோம்? இந்த எக்ஸை எடுத்து விடுவோம், சரியா? ஒரு எக்ஸ் போயிடுச்சு. ஒரு எக்ஸ் போகும்போது விட என்ன ஆகிறது பார்ப்போமா? இந்த எக்ஸ் போயிடுச்சு, அதனால பூஜ்ஜியமா இருக்கு. இதுவும் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, இது முன்னாடி ஒன்னா இருந்தது, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னொரு முறை பண்ணலாம், இங்க போட்டு பார்க்கலாம். இங்க போட்டு இங்க எடுத்தாலும் அதே தான் ஆகும், பார்க்கலாமா? இப்பொழுது இந்த எக்ஸ் இங்கு போய்விடும், இங்கு போய்விட்டது. விடை எப்படி இருக்கும்? ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆக இருக்க வேண்டும். வருதா பார்ப்போமா? ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருக்கிறது. இப்பொழுது இன்னொரு நான்காவது முறையாக சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் கடைசி தடவை. இப்பொழுது இரண்டு எக்ஸ் எடுத்துவிட்டோம், பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று போகிறது. வெளியே என்ன வருகிறது பார்ப்போமா? என்ன வரும்? முன்பே பார்த்துருக்கோம் போன காணொலியில், என்ன வரும் ஞாபகம் இருக்கிறதா? ஒன்றாக வரும், பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றாக வருகிறது. அதை நீங்கள் இங்கே பார்த்து புரிந்து கொள்ளலாம், சரியா? இது அப்படியே, இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக இருக்கும்போது எந்த மாற்றமும் அடையாமல் அப்படியே வந்துவிடும். இது ஒரு முறை நாட் போட்டால் ஒரு முறை ஃப்ளிப்பாகி மாறி வரும். அதே இது இரண்டு முறை நாட் போட்டால் இரண்டு முறை ஃப்ளிப்பாகி பழையபடி ஒரிஜினல் இதே வந்துவிடும். அதுதான் நம் பார்த்தோம் இப்பொழுது, சரியா? அப்பொழுது என்ன கண்டுபிடித்திருக்கிறோம்? இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபங்க்ஷன் என்று கண்டுபிடித்து விட்டோம். இனிமேல் நாம் திரும்ப டிஜே அல்காரத்துக்கு போவோம். டிஜே சர்க்கியூட்டில் இப்பொழுது நாம் பில்டு பண்ணுகிறோம் குவாண்டம் சர்க்கியூட் n+1, n, சரியா? அப்புறம் நமக்கு தெரியும் ஹடமாட் கேட்டை அப்ளை பண்ண வேண்டும், அதைத்தான் இங்கே அப்ளை பண்ணுகிறோம். இங்கு இரண்டு கேட் உபயோகித்தனால் இரண்டு முறை அப்ளை பண்ண வேண்டும், பிளஸ் இதுக்கு ஒன்று முறை அப்ளை பண்ண வேண்டும். செப்பரேட்டாக இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அது எக்ஸ் கொடுக்க வேண்டும். இது நம்ம கருவேப்பிலை பிட்டு வந்து ஒன்று வேல்யூ இருக்க வேண்டும் அல்லவா? அதுக்காக இது இரண்டும் பூஜ்ஜிய நிலையில் இருக்கிறது. ஸோ இதைத்தான் முதலில் வரைகிறோம், வரைந்து விட்டோம். இப்பொழுது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம் பேலன்ஸ்டு வராக்களையும், இப்பொழுது பண்ணிய டிஜே இதையும் சேர்ப்போம். சேர்த்து விட்டு திரும்ப இங்கு ஹடமாட ஆட் பண்ண வேண்டும் அல்லவா? அதையும் பண்ணி விடுகிறோம். இந்த பேரியரையும் போட்டு ஒரு தெளிவான பிளாக் டயக்ராமை பார்ப்போம். பார்த்து விட்டு இங்கே மெஷர் பண்ணுவோம். இது இதைத்தான் மெஷர் பண்ணுகிறோம், சரியா? இதுதான் சர்க்கியூட். இப்பொழுது நான் ரன் பண்ணிவிட்டேன், என்னாகும் விடை பார்த்தால் என்னாகும், என்ன கிடைக்கும்? போன காணொலியில் ஞாபகம் இருக்கிறதா? இது ஒன்று ஒன்று என்று வர வேண்டும். இங்கு நாம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்று கொடுத்தாலும் ஒன்று ஒன்று, இங்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி இது ஒன்று என்று வரும், ஆஸ் லாங் ஆஸ் இது பேலன்ஸ்டு ஃபங்க்ஷனாக இருந்தால். ஏற்கனவே ஒரு முறை ரன் பண்ணியிருக்கேன், இன்னொரு முறை ரன் பண்ணலாம், சரியா? எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்கள். ஒரே முறை இங்கிருந்து நாம் இங்கு வரை போனோம், ஒரு முறை ரன் பண்ணினோம். இது நீங்கள் இதை குறைத்துக்கலாம். இங்கே ஆக்சுவலாக நாம் 1000 முறை ரன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதை குறைத்து ஒரு முறை ரன் பண்ணினாலும் இது சாலிடாக இருக்கும். இங்கே ரேண்டம்னஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னால் ப்ராபபிலிட்டி இஸ் 1 ஆல்வேஸ், கரெக்டாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். ப்ராபபிலிட்டி 50-50 இருக்கும்போது மட்டும் நீங்கள் அதிக முறை ரன் பண்ண வேண்டும். ப்ராபபிலிட்டி 1 ஆக இருக்கும்போது ஒரு முறை ரன் பண்ணினாலும் போதும். எவ்வளோ எளிதாக இருக்கிறது, சரியா? நம் திரும்ப நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் போவோம். இதுவரை பார்த்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்த்த தொகுதி பெட்டி பிளாக் பாக்ஸ் செயல்பாட்டை குறிக்க ஆரக்கல்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன, சரியா? ஆன்சிலா பிட்டுகள் கணக்கீட்டில் சில குறிப்பிட்ட குறிக்கோள்களை அடைய சில கூடுதல் பிட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. அப்புறமா தூக்கி போட்டுறோம். கேட்டுகள் மூலம் தேவையான கணக்கீட்டை செய்ய குறிப்பிட்ட நிலைகளை கையாளலாம் பண்ணோம். வழிமுறைகள் யூனிட்ரி மேட்ரிக்ஸால் குறிப்பிடும் கேட்டுகளால் எழுதப்பட்டன பார்த்தோம். கியூபிட் நிலைகள் கணக்கீட்டின் முடிவில் அளவிடப்படுகின்றன மற்றும் இதன் விளைவு கிளாசிக்கல் பிட் போல் இருக்கும். கடைசியாக ஒன்று ஒன்று இந்த கிளாசிக்கல் பிட் போல் பார்த்தோம். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு வசதியான மென்பொருளை தேர்வு செய்யுங்கள். உங்களுக்கு ஐபிஎம் பிடிக்குமா, ஹனிவெல் பிடிக்குமா, எது உங்களுக்கு இஷ்டமோ, எது உங்களுக்கு எளிதாக இருக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்கள், சரியா? இங்கு சில ரெஃபரன்சஸ் கொடுத்திருக்கிறேன்.
கியூபிட்டின் அறிமுகத்தை அழகாக இங்கே இருக்கிறார்கள். சர்க்கியூட் சிமுலேட்டரை பற்றி மற்றும் கேட்ஸ்களை பற்றி இன்னும் நல்ல நல்ல விக்கிபீடியா பேஜ்கள் வீடியோக்கள் எல்லாம் இருக்கின்றன. லீனியர் அல்ஜிப்ராக்கு இது அல்டிமேட் இணையதளம். அந்த ப்ரொஃபஸர் எம்ஐடியில் உள்ளவர் மிக தெளிவாக லீனியர் அல்ஜிப்ராவை விளக்கியிருக்கிறார். இது ஒரு நல்ல கோர்ஸ், நீங்கள் அட்டன் பண்ணினால் நல்லது. அவரே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார், அதில் உள்ள நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினால் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா ஆகிவிடுவீர்கள். சரியா? அதே மாதிரி ஒரு நல்ல பாடநூல் இருக்கிறது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, பட் இது ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு. இது முழுவதும் நீங்கள் புரிந்துவிட்டால் நீங்கள் தான் உலகத்தில் நம்பர் ஒன் குவாண்டம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிவிடுவீர்கள். அது இது போக இவர்கள் குயிஸ்கிட்டோ மைக்ரோசாஃப்டோ நல்ல டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்தால் நிஜமாகவே ஒரு வள்ளிய ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மென்பொருளாளராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சரியா? ஸோ அடுத்து நாம் என்ன பண்ணுவோம், நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோவை பற்றி, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, என்ன எதிர்பார்க்குகள், எதுவும் புரியவில்லை என்றால் என்னிடம் கேளுங்கள். இல்லை எல்லாம் புரிந்துவிட்டால் நீங்கள் மேலே குறிப்பிட்ட குறிப்புகளோ இல்லை பிற வீடியோக்களோ ஆவணங்கள் வழியாக நீங்கள் குறியீட்டு முறையை தொடங்குங்கள். நான் என்ன செய்வேன், உங்கள் விருப்பங்கள் கேள்விகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் கருத்தின் அடிப்படையில் அடுத்த வீடியோ ஒன்று கொண்டு வருவேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் எளிதாக இன்னும் சரியாக இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளை மிக்ஸ் பண்ணாமல் நான் கொண்டு வருகிறேன். இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு அதிக ஆர்வத்தை உருவாக்கவில்லை என்றால் சிறிது காலம் கழித்து நாம் பார்ப்போம். அதுவரை உங்களுக்கும் தமிழ் தாய்க்கும் நன்றி கூறி விடைபெறுவது கதிரேசன்.